இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டிருக்க ராஜா ராணி சீசன் டூவில் வந்துட்டு சித்துவும் ஆலியாவும் தான் வந்துட்டு சரவணன் சந்தியாவாக நடிச்சிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஆலியா வந்துட்டு அவங்களுடைய செகண்ட் ப்ரெக்னென்சியை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த சீரியலில் நடிக்க போக மாட்டாங்களா, ஐபிஎஸ் கேரக்டருக்கு அவங்க சூட் ஆக மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இப்போது செம்பருத்தி சீரியலில் நடிக்கிற பார்வதி கேரக்டரில் நடிக்கிற நம்ம ஷபானாவை தான் வந்து இந்த சீரியலில் வந்து சந்தியாவாக போட போகிறதா வந்து ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. அதை வந்து நிறைய பேர் வந்துட்டு உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, அது வெறும் வதந்தி மட்டும்தான். இது வரைக்குமே சந்தியாவாக நடிச்சிட்ருக்க நம்ம ஆலியா மனசா மட்டும்தான் வந்துட்டு இந்த கேரக்டர் பண்ண போகிறதா வந்துட்டு டைரக்டரே வந்துட்டு சொல்லியிருக்காரு. விஜய் டிவிலையும் அதான் முடிவு பண்ணியிருக்காங்களாம். அவங்களோட ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழந்தை லீவு அந்த மாதிரிலாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய கதையை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க டீமில் நியூஸ் வந்திருக்கு. இதனால செம்பருத்தி பார்வதி வந்து இதில் நடிக்கிறது இல்லை அப்படின்றது தான் சொல்ல வராங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சந்தியா கேரக்டரில் யார் நடித்தா நல்லாயிருக்கும், ஆலியாவே பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஷபானா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.